ஓம் சாந்தி, ஓம் சாந்தி, ஓம் சாந்தி. இன்றைய சிந்தனை 4/5/2022. இன்றைய சிந்தனையில் முகமே மனதின் குறியீடு. மனதை அழகாக வைத்திருக்கும் பொழுது நீங்களும் அழகாக தென்படுவீர்கள். அதாவது நம்ம முகத்தின் அழகு அகத்தின் அழகு முகத்தில் தெரியும்னு சொல்லுவாங்க. நம்ம முகத்தான் அத்தனையுமே காமிச்சு கொடுக்குறதுக்கு ஒரு அடையாள சின்னம். கோபக்குறியில் இருந்தாலுமே முகம்தான் காமிச்சு கொடுக்கும். கோபத்தில் இருந்தாலும் சரி, சந்தோஷத்தில் இருந்தாலும் சரி, துக்கத்தில் இருந்தாலும் சரி, துக்கம் அனைத்துமே ஒவ்வொரு வெவ்வேறான ஒரு திசையில தான் நம்ம நம்மளுடைய முகமானது திரும்பும். கோபக்குறியில் இருக்கும்பொழுது வேற மாதிரி ரியாக்ஷன் காமிக்க முடியும். அமைதியாக இருக்கும்பொழுது ஒரு ரியாக்ஷன் வரும். சிரிப்பில் இருக்கும்பொழுது அந்த முகமானது வேற மாதிரி ரியாக்ஷன் கொடுக்கும். அனைத்துக்குமே முகம்தான் அத்தனைக்குமே ஒரு குறியீடுன்னு சொல்லலாம். அது அங்கிருந்து தான் எல்லாமே ஆரம்பிக்குது. கோபம், சிரிப்பு, புன்னகை, சந்தோஷம், குஷி, ஆனந்தம், அன்பு எல்லாமே அந்த முகத்தின் மூலம் வெளிப்படுகின்ற ஒரு குறியீடு தான் நம்மளுடைய மனதானதை அழகாக வச்சிருக்க முடியும். எப்பவுமே சிரிப்பாக இருக்கும்பொழுது மனமானது அழகாக இருக்கும், ரிலாக்ஸாக இருக்கும். அப்போ நாமளும் அழகாக எல்லாருக்குமே தெரியும். கோபத்தில் இருக்கும்பொழுது மனமானது எப்பவுமே ஒரு டென்ஷனோடவே இருக்கும். ஆனால் நமக்கு உள்ளுக்குள்ளே தெரிய உள்ளுக்குள்ளே இருக்கும், வெளியில் காமிச்சிக்க மாட்டோம். அந்த வெளியில் காமிச்சிக்க மாட்டோம் சொல்லும்பொழுது முகமானது காமிச்சு கொடுத்துரும், ரியாக்ஷனில் தெரிஞ்சிடும். கண்கள் மூலயமா தென்படும், காதுகள் மூலயமா சில நம்ம கேட்க மாட்டோம். அவங்க என்ன சொல்கிறாங்கன்றது நம்ம புரிஞ்சு கொள்ள மாட்டோம். அந்த புரிதல் இருக்காது கோபத்தில் இருக்கும் பொழுது. நாம் ஒன்று பேசுவோம், அவங்க ஏதாவது ஒன்று பேசிக்கிட்டே இருப்பாங்க. அப்போ அவங்க சொல்லுவாங்க, என்ன நீங்கள் நான் பேசிக்கிட்டே இருக்கேன், நீங்கள் என்ன எங்கே கவனிச்சுட்டு இருக்கீங்கன்னு கேட்பாங்க. அப்போ வந்து அவங்க நினைப்பாங்க, இவங்க ஏதோ ஒரு சிந்தனையில் இருக்காங்க, ஏதோ ஒரு மனசில் ஒரு கோபத்தில் இருக்காங்க போல இருக்குன்னு அவங்க புரிஞ்சுப்பாங்க. அப்போ நம்முடைய மனமானது அழகாகவே தென்படாது. அது ஒரு குறியீடு தான். ஏன்னா நம்ம முகமே காமிச்சு கொடுத்துறோம் அத்தனைக்குமே. நம்ம எந்த சூழ்நிலையில் எப்படி இருக்கிறோம், எந்த ஒரு தோற்றத்தில் நாம் இருக்கிறோன்றத நம்ம கண்ணாடியே பார்க்க வேண்டாம், முகமே காமிச்சு கொடுத்துறோம் அடுத்த மனிதர்களுக்கு. நம்ம பார்க்குறோம் அத்தனை ஆத்மா அத்தனை மனிதர்களையுமே நம்ம பார்க்குறோம். எல்லாருமே சிரிப்பில் இருக்காங்கன்னு சொல்ல முடியாது. வெவ்வேறான கோணத்தில் இருப்பாங்க. வெவ்வேறான ஒரு குறியீட்டில் இருக்கும்பொழுது அவங்க முகமே நமக்கு எல்லா ட்ராவல்லையும் சரி, அத்தனை டென்ஷனில் போகின்ற ஒரு முகமும் நமக்கு தெரியும். ஹாப்பியாக இருக்கிற முகமும் நம்ம கண்டுபிடிக்க முடியும். முகமே அத்தனைக்குமே ஒரு காரணம். முகத்தில் தான் அத்தனையுமே பொதிச்சு வச்சுருக்காங்க. ஏன்னா முகம்தான் ஃபஸ்ட்லேயே முகம்தான், அங்கே தான் எல்லாமே ஆரம்பமாகுது. ஆத்மாவும் அங்கே தான் அமைதியாக இருக்குது. அமைதியின் குணமே ஆத்மாவின் குணமே அமைதி தானே. அப்போ அமைதி எங்கே இருக்குது, மனசுக்குள்ளே இருக்குதோ இல்லை வெளியில் தெரியுதோ தெரியாது. முகமே கொஞ்சம் கோபக்குறையாக இருக்கும்பொழுது இவங்க டென்ஷனாக இருக்காங்கப்பான்னு சொல்லிடுவோம். அமைதியாக இருக்கும்பொழுது பாருங்கள் இவங்க எவ்வளோ அமைதியாக இருக்காங்கன்னு சொல்லுவோம். அப்போ அமைதியும் ஆனந்தமும் குஷியும் எங்கேருந்து வெளிப்படுது, அங்கே முகத்தின் தோற்றத்திலிருந்து தான் வெளிப்படுது. அப்போ நமக்கு என்ன பண்ணணும், முகம்தான் நமக்கு அத்தனையுமே காமிச்சு கொடுக்கக்கூடிய ஒரு அடையாள சின்னம். அதற்கு நம்ம நல்ல அழகான முகம் வேணும்னா நாம் என்ன பண்ணணும், அழகான ஒரு தோற்றத்தை நம்ம கொண்டு வருவதற்கு முயற்சி பண்ணணும். எதுவாக இருந்தாலும் நடந்து போச்சு, டென்ஷன்லேருந்து வெளியே வரணும், சிரிப்புலேருந்து நம்ம வெளியே வரணும். சிரிப்பு நிறையும் சிரிக்கக்கூடாது. ஓரளவுக்கு நம்ம லைட்டாக சிரிச்சுட்டு போனாவே நம்ம முகமானது அழகாக தென்படும். எல்லாமே நம்ம ஒரு லிமிட்டை தாண்டி எதையுமே போகக்கூடாது. அதிகமாக சிரிக்கிறதும் தவறு தான். நமக்குள்ள என்ன ஒரு எண்ணங்கள் மூலயமா நம்ம என்ன கொண்டு வருமோ அதுவே முகத்தின் தோற்றத்துக்கு அழகு ஆகும். எண்ணங்கள் மூலயமா நம்ம பிரதிபலிக்கும் முகம் கண்ணாடி போல தெரியும்பாங்க. அந்த முகத்தின் மூலம் அத்தனையுமே கண்டுபிடிக்க முடியும். இவங்க எந்த தோற்றத்தில் இருக்காங்க, யார் விரும்புகிறாங்க, என்ன பண்ணுறாங்க. கண்கள் பேசும் இல்லையா, மற்றவங்க மீது அன்பு கொடுக்கும்பொழுது கண்கள் பேசும். கண்கள் மூலயமா தெரிஞ்சுப்பாங்க, இவங்க நம்ம மேலே இவ்வளோ அன்பு வச்சுருக்காங்க பார்த்தீங்களா, இவ்வளோ பேசுகிறாங்களே அப்படின்னு. அன்பு இல்லைன்னா அங்கே பேச முடியாது, நிற்க முடியாது. வார்த்தைகளால் ஒன்றுமே நம்ம சொல்ல முடியாது. அன்பால் மட்டுமே கவர்ந்துட்டு பேச முடியும். எல்லாருக்குமே பேச முடியுமா, முடியாது. எத்தனையோ ஆத்மா எத்தனையோ மனிதர்கள் போவாங்க வருவாங்க. நமக்கு யாருமே அன்பு இருக்குதோ அவங்கக்கிட்ட கொஞ்சம் நேரம் பேச முடியும். எல்லாருக்கிட்டையும் பேசவே முடியாது, முடியவும் முடியாது. அந்த அன்பானது செலுத்த முடியாது. செலுத்தலாம், நிறைய செலுத்த வேண்டிய இடத்துல தான் நம்ம அன்பு கொடுக்க முடியும். எல்லாருக்கிட்டையும் அன்பாக பழகிறது வேற, அதிக அன்பு செலுத்துறது வேற. எல்லாமே ஒவ்வொரு என்ன சொல்கிறது, அந்த நேரத்துக்கு தகுந்த மாதிரி நம்ம போயிட்டுருக்கோம். அன்பு எங்கே இருக்கோ அங்கே நிறைய வெளிப்பாடுகள் வெளிப்படும். இப்போது சிரிச்சுக்கிட்டே ஹாப்பியாகவே பேசுவாங்க. மற்ற மனிதர்களிடம் பேசும்போது சகஜமாக பேசுவோம். அப்போ அன்பு மட்டுமே அங்கே தென்படும். அதுக்கு மீறி எல்லைக்கு மீறி அன்பு மற்ற ஆத்மா மற்ற மனிதர்களிடம் நமக்கு யார் பிடிச்சிருக்காங்க அவங்களிடம் பேசும்போது எப்பொழுதுமே கலகலன்னு அந்த சிரிப்பானது சிரிப்பொலி மூலம் தெரிய வரும். நிறைய நம்ம வித்தியாசங்களை பார்க்கலாம். யாருக்கிட்ட எப்படி அது வயசுக்கு தகுந்த மாதிரி அது நாம் அதை எதையுமே நம்ம தப்பான ஒரு நோக்கத்தோடவோ தப்பான எண்ணத்தோடவோ எதையுமே நம்ம எடுத்துக்கொள்ளக்கூடாது.
அன்பானது நாம் அது மாதிரி போயிட்டோம்னா எல்லைக்கு மீறி போச்சுன்னா அது வேற மாதிரி சொல்லக்கூடாது. ஏன்னா எல்லாருக்குமே ஒரு இயற்கையான அன்பு, இயற்கையான ஒரு முகம், அதை நம்ம வெளிப்படுத்தும் போது தான் தெரியும் அது தோன்றம் என்னன்னு சொல்லிட்டு. மலர் போல தான் நம்ம முகமானது. மலர் நம்ம ஏதாவது எந்த மலரையாவது நம்ம ஒதுக்குறோமா? இல்லை, நமக்கு என்ன மலர் பிடிக்குதோ அதன் மீது நம்ம அன்பு செலுத்துகிறோம். அதை கொஞ்சம் அந்த நேரம் அங்கே போயிட்டு நிற்கிறோம். அங்கே போயிட்டு நிற்கும்போது அந்த வாசத்தை உணர்றோம். அந்த வாசத்தை உணரும் பொழுது நமக்கு அது பிடிக்குது. ரோஜா மலர், அத்தனை மலருமே வாசம் உள்ள மலர்கள் தான் சொல்ல முடியும். நமக்கு என்ன மலர் பிடிக்குதோ அதன் மீது நமக்கு ஈர்ப்பு போவோம். அது போல தான் எந்த மனிதர்களோட நாம் பேசுகின்றோமோ அந்த மனிதர்களுக்கு நம்ம அன்பு கொடுக்குறோம். அங்கிருந்து அன்பை நம்ம முகத்தின் மூலம் நாமே எடுக்கிறோம். அப்போ நமக்கு முகம்தான் நமக்கு அத்தனைக்குமே காரணம். நம்ம முகம் அழகாக இருக்கணும்னா அனைவருக்கு தான் அன்பு செலுத்தணும், அன்பை கொடுக்கணும். அந்த பரிவாரத்துக்குள்ள, நம்ம குடும்பத்துக்குள்ள, மற்ற மனிதர்களிடமும் சகஜமாக பழகும் பொழுதும் பேசும் பொழுதும், குறைவாக பேசி இனிமையாக பேசி அன்பை வெளிப்படுத்துகின்ற ஒரு மனிதராக நம்ம மாறுவதற்கு முகமே ஒரு தோற்றம், முகமே ஒரு கண்ணாடி, முகமே ஒரு பிம்பம். பிம்பத்தின் மூலம் நாம் வெளிப்படுகின்றோம். நம்மளுடைய செயல்கள் அத்தனையும் அங்கே தான் புதஞ்சிருக்கு. முகத்தை பார்த்தாவே கண்டுபிடிச்சிருவாங்கன்னு சொல்லுவாங்க சில பேர். பெண் பார்க்கும் படலத்துலேயும் அப்படி தான், இந்த முகமே காமிச்சு கொடுத்துரும் இவங்க எப்படி என்னான்னு சொல்லிட்டு. அப்போ அது வேற ரேஷன் போகும். அதனால் நம்ம முகம்தான் அத்தனைக்குமே காரணம். ஓம் சாந்தி. அழகான முகமே அனைத்தையும் கொடுப்பதற்கு தயாராக இருக்கும். அன்பையும் கொடுக்கும், அன்பை திருப்பியை வாங்கவும் தெரியும். அதனால் நம்ம எப்பொழுதுமே மனசை அழகாக வச்சிருக்கணும். அதுக்கு நம்ம முகமானது அழகாக இருந்தால் தான் அந்த தோற்றமானது வெளிப்படும். இன்றொரு தகவல், இறைவன் நம்மை நிபந்தனையின்றி நேசிக்கிறார், ஏற்றுக்கொள்கிறார். இறைவனை உங்களது சிறந்த நண்பராக ஆக்குங்கள். எப்பொழுதும் அவருடன் துணையுடன், அவருடைய துணையுடன் இருங்கள். அவருடைய கைகளோடு உங்கள் கைகோத்து இருப்பதாக உணருங்கள். அவர் உங்களை எப்பொழுதும் தனது அன்பு மற்றும் சக்திகளின் அரவணைப்பால் பாதுகாப்பாக இருப்பார். எப்பொழுதுமே இறைவன், ஏன்னா நம்மளை படைச்சவரு இறைவன் தானே, அவர் எப்பொழுதுமே நமக்கு உட்பட்டு தான் இருக்கார். நம்ம அவர் கைக்குள்ள நாம் இருக்கிறோம், அவர் கை நம்ம கிட்ட இருக்கு. நம்ம நேசிக்கிறோம் அவர் அப்பா கடவுளை, நம்ம ஏற்றுக்கொள்கிறோம். எல்லாமே நீங்க தான்ப்பான்னு சொல்றோம் பார்த்தீங்களா. பக்தி மார்க்கத்திலையாட்டும் ஞான மார்க்கம் எல்லாமே கடவுள்கிட்ட ஒப்படைச்சிடும். எது நடந்தாலுமே உங்களோட செயல், உங்களோட பொறுப்பு, நீங்க தான் எல்லாத்தையும் பார்த்துக்கணும்னு சொல்லுவாங்க பக்தி மார்க்கத்துல. அது உண்மை. ஏன்னா நமக்கு ஒன்றும் தெரியாது. படைப்பவர் அவர் தானே, விதையை போட்டவர் அவரு, விதை விதைத்தவன் அனைத்தையுமே அவர்கிட்ட ஒப்படைச்சிட்டுனா தண்ணி ஊத்துறவர் அவர் தான். தண்ணின்னா என்ன, நமக்கு ஆகாரம் கொடுக்கறது. இப்போ விதைன்ற ஒரு செடிக்கு தண்ணீர், ஞானம் என்ற ஒரு நம்ம விதையை விதைச்சிட்டு அதுக்கு தண்ணீர் ஊற்றுறோம். ஞானம் என்ற தண்ணீர் தெளிக்கும் பொழுது அந்த செடியானது விரிவடையுது. வளரும் பொழுது அதை நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ச்சி அடைகிறோம். அது போல தான் நமக்குள்ளே இருக்கிற இறைவனுடைய அன்பானது நம்ம வெளிப்படுத்தும் பொழுது அவருடைய கைகள் நம்ம கையில் இருக்கும், நம்ம கைகள் அவர் கைகளோடு இருக்கும். இறைவனை நம்பி நம்ம போயிட்டோம்னா அது எதையுமே நம்ம கைவிட மாட்டோம், அவரும் நம்ம கைவிட மாட்டார். நம்பிக்கை எங்கே தேவைப்படுது, அவருடைய துணை நமக்கு தேவைப்படுது. பகவானை நினைச்சவங்க அத்தனை பேருமே யாருமே விடுபட்டு அதிலிருந்து எனக்கு கடவுள் எதுவுமே செய்யலைன்னு யாருமே சொன்னது கிடையாது. ஏன்னா அவருக்கு தெரியும் எந்த குழந்தைங்களுக்கு எப்பொழுது யாருடைய துணை வேணும், யாரை நம்ம காப்பாற்ற முடியும்னு அவருக்கு தெரியும். ஏன்னா அவர் தானே, அவருடைய குழந்தைங்கள் தானே நாம. அவர் விதை ரூபத்தில் இருக்கும் பொழுது நமக்கு எல்லாமே அவர் கொடுக்குறாரு. எதையுமே நான் எந்த குழந்தைங்களுக்குமே நான் எப்பொழுதும் இல்லை என்று சொல்வதில்லை. எந்த பகவானிடம் நான் போய் கேட்டாலுமே எல்லாமே நமக்கு கிடைக்கும். கிடைக்கிறத வச்சு நம்ம திருப்தியாக வாழ கற்றுக்கணும். யாருக்கு எது வேணுமோ அப்பப்போ அவருக்கு மட்டுமே தெரியும். அந்த பகுத்தறியின் சக்தி மூலம்தான் நமக்கு கிடைக்குது. இப்போ தான் இது வேணும்னு சொல்லி நம்ம கேட்க போகிறதில்ல, ஆனால் அது பகவான் கொடுத்துருவாரு. அப்போ நாம் நினைப்போம், நான் கேட்கவே இல்லை, இது கிடைச்சிருக்கு, எப்படி கிடைச்சிருக்கோம். நம்ம எண்ணங்கள் அங்கே போகுது. பகவானுடைய இதயத்துக்குள்ள நம்மளுடைய எண்ணங்களை நம்ம திணிக்கிறோம். அது கிடைக்குது, நம்பிக்கை வைக்கிறோம், தீர்மானிக்கிறோம், இதுதான் வேணும்னு சொல்லி. அங்கே நல்ல எண்ணங்கள் மூலம்தான் அத்தனையுமே கிடைக்கும். வாழ்க்கையே அப்படி தானே, நல்ல எண்ணத்தோடு ஒரு செயலை செய்யும் பொழுதும், பகவானோட நாம் முறையிடும் பொழுதும் அந்த நல்ல எண்ணமே நமக்கு வரும். திருப்ப பகவானே சொல்லுவார், நான் என்ன கொடுக்குறேன்றது யாருக்குமே தெரியாது. எனக்கு தெரியாது இல்லையா, நாம் கேட்கறது மட்டும்தான் காதுக்கு போவோம், கொடுக்கறது யாருக்குமே தெரியாது. நாம் அதை உணரும் பொழுது தான் அந்த சக்தியானது நமக்குள்ளே வரும். அப்போ தான் நம்ம நினைப்போம், பகவான் நம்ம எப்போவுமே கைவிட்டதில்லை, நான் நினச்சது நிறைவேறிடுச்சுன்னு நிறைய ஆத்மாக்கள், நிறைய மனிதர்கள் சொல்லுவாங்க. அப்போ அங்கே நம்மளுடைய எண்ணங்கள் தானே அங்கே போகுது. எண்ணங்களுக்கு அவ்வளோ ஒரு வைப்ரேஷன் இருக்கு, பவர் இருக்கு. அதை நம்ம பகவானுடைய கை சேர்த்து கொள்ளும் பொழுது நமக்கு அது தானாகவே நமக்கு கிடைச்சிட்டு இருக்கும். அந்த சக்திகள் மூலம்தான் நமக்கு அரவணை போனதும் கிடைக்கும். அப்போ நம்ம அவர் பகவான் வந்து நமக்கு பாதுகாப்பாக தான் இருக்காரு. பகவான் அத்தனை ஆத்மாவும், அத்தனை குழந்தைகளுக்குமே, அத்தனை மனிதர்களுக்குமே, உலகாய மக்களுக்குமே படைப்பவர் அவர் ஒருவரே. அனைவரையும் காப்பாற்றக்கூடியவரும் அவர் ஒருவரே. அதனால அவரை சரணாகதி அடையும் பொழுது அனைத்துமே நமக்கு கிடைச்சிட்டு இருக்கும். அவர் அரவணை போல தான் நம்ம பாதுகாப்பாகவே இருக்கிறோம். நாம் நமக்காகவே இல்லை, அவருடைய பாதுகாப்பில் நாம் இருந்துகிட்ருக்கோம். அவர் அத்தனை குழந்தைகளையும், 500 கோடி மக்களையும் அவர் தான் பார்த்துட்ருக்காரு.
ஆயிரம் கண் கோடி வேணும்னு சொல்லுவாங்க, அது அவருக்கு மட்டுமே இருக்கு, நமக்கெல்லாம் கிடையாது. நம்ம தெய்வ ஆத்மாக்கள் கிடையாது, பகவான் ஒருவரே. அதனால அன்பு மற்றும் சக்திகளை நிறைய நினைப்பால் அனைத்து மனிதர்களும் எப்பொழுதுமே பகவானின் பாதுகாப்பில் இருக்கக்கூடியவர்களாக இருப்பதற்கு நம்முடைய எண்ணங்கள், நம்முடைய எண்ணங்கள் அவர் இதயத்தில் போய் பதியணும். நம்முடைய கைகள் இரு கரங்கள், அவர் கரங்களை நம்ம பிடித்து இழுக்கும் பொழுது நமக்கு அந்த வைப்ரேஷன் என்று வரும். கரங்களை பிடிச்சுதான் நம்ம அழுகுறோம் சில பக்தி மார்க்கத்தில், அப்படியே கண்ணீர் விடுவாங்க. அப்போ பகவான் எப்படி கைவிட முடியும், விடமாட்டேன், நான் கைக்குள்ளே பிடிச்சிருக்கேன் குழந்தை, நீ அழக்கூடாதுன்னு சொல்லி நிறைய ஆத்மாக்கள் நம்ம சொல்லி நம்ம கேள்விப்பட்டிருக்கோம் பக்தி மார்க்கத்தில். அதுதானே உண்மை. உண்மையும் கூட யாரோட ஒரு பகவானின் கரம் பிடித்து நான் இல்லை என்று சொல்வதும் இல்லை பகவான் குழந்தைங்களுக்கு. அதே போல குழந்தைங்களும் மனிதர்களும் பகவான் கிட்ட வேண்டுவதற்கு எல்லைக்கு மீறிய ஒரு ஆசை இருக்கும். அதை எல்லாமே பூர்த்தி செய்யக்கூடியவர் பகவான் ஒருவரால் மட்டுமே முடியும். ஏனெனில் அவருக்கு எப்பொழுது எந்த மனிதர்களுக்கு எந்த சக்தி, எந்த சக ஊழியர்கள் சக மனிதர்களுக்கு கொடுக்கக்கூடிய திறமை வந்து பகவான் கிட்ட மட்டும்தான் இருக்கு. அவர் கொடுக்கக்கூடியவர், அனைத்தையும் கொடுக்கக்கூடிய வல்லல் அவர். அதனால பகவான் ஒருவரால் மட்டுமே நமக்கு அவருடைய உதவி எப்பொழுதுமே நான் கிடைச்சிக்கிட்டே இருப்பதற்கு நம்முடைய கைகள் அவருடைய கரங்கள் மீது படும் பொழுது, அவருடைய கரங்களை நம்ம பிரிச்சுட்டு இருக்கும் பொழுது அவர் நம்மளை விடவே மாட்டாரு. நாமளும் முழு நம்பிக்கையோடு மனதை அவர்கிட்ட செலுத்துறோம், நீதான் சரணாகதின்னு அடைஞ்சிருக்கோம். அப்ப அவர் என் குழந்தைய அப்படியே தூக்கி மார்போடு மார்போ அணைச்சு நான் உன்னை விடமாட்டேன் குழந்தைன்னு சொல்லிட்டு தோல் மேல தாளாட்டுறதும் நமக்கு அதை உணர முடியும். சில அது அந்த அனுபவத்துல கொண்டு வரும்போது நாம நமக்கே தெரியாது ஆனந்த கண்ணீர் விடுவோம். அப்பதான் நம்ம பகவானே நமக்கு வந்து காப்பாத்தின மாதிரி ஒரு ஃபீலிங் வரும். அங்கதான் பகவான் நிற்கிறாரு, யாருமே கைவிட்டதில்லை பகவான் ஒரு பொழுதும். அதனால் அன்பு சக்திகளின் மூலம்தான் நமக்கும் அவர்கிட்ட இந்த அரவணைப்பு மூலமா பாதுகாப்பு கிடைக்கிது, நாமும் முழு நம்பிக்கையை பகவானிடம் செலுத்துறோம். ஓம் சாந்தி. அதனால இறைவன் எப்பவுமே நம்மளை நேசித்து கொண்டோம், அன்பின் மூலமா நமக்கு அரவணைப்பை கொடுத்து கொண்டுதான் இருக்கிறார். அதனால பகவான் கையை நாம் ஒரு பொழுதும் இடக்கூடாது. நண்பனாக இருந்தாலும் சரி, இறைவன் வந்து நமக்கு சிறந்த நண்பர். அவங்க கிட்டதான் நம்ம அத்தனையுமே சொல்ல முடியும். எப்பொழுதுமே சிறந்த நண்பனாக இருக்கணும். நம்ம துணையுடன் பகவான் துணையோடு இருக்கும் பொழுதுதான் நம்முடைய கரங்கள் பகவானுடைய சேர்ந்து இருக்கும். எல்லாருடைய கரங்களும் அவர் கையில போகும்பொழுது அவர் பூரிப்படைவார். எல்லா குழந்தையும் அவர் தான் காப்பாத்துறாரு. எல்லா மனிதர்களுக்கும் அவர் தான் அத்தனை சக்திகளையும் கொடுத்து தன்னுடைய குழந்தையாக்குறாரு. அத்தனை குழந்தைகளையும் அவருடைய குழந்தைகள், அவருடைய அரவணைப்பால் வளர்கின்ற குழந்தைகள் ஆவார்கள். உலகத்தில் உள்ள அத்தனை கோடி மக்களுமே பகவானுடைய குழந்தைகள் ஆவார்கள். ஓம் சாந்தி, ஓம் சாந்தி. அதனால நம்முடைய மனதின் மூலம் அழகை வெளிப்படுத்தும் பொழுது நாம் அழகாகவே தென்படுவோம். அதனால எப்போதும் மனதை அழகா வச்சிருக்கணும். பகவான் கையை ஒரு பொழுதும் விடக்கூடாது. அவர் நம்ம நண்பனா ஏத்துக்கிட்ட அத்தனையுமே நம்ம சொல்லிடுறோம். உண்மை வாய் திறந்து சொல்லும் பொழுது பகவான் காதுக்கு போய் சேரும் பொழுது அவர் இந்த குழந்தைங்களுக்கு என்ன கொடுக்கணுன்றது அவருக்கு மட்டுமே தெரிஞ்சு அவர் கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல ஒரு எண்ணங்கள் மூலம் நாம நல்ல ஒரு உயர்ந்த நிலையை அடைவதற்கு பகவான் துணை எப்பொழுதுமே நமக்கு வேண்டும் என்பதே இந்த சிறந்த நோக்கமாகும். அதனால் பகவான் கைகளை நாம் எப்பொழுதும் விடக்கூடாது. பகவான் குழந்தைகளுடைய கைகளை அவர் கைக்குள் பிடித்து கொண்டு உங்களுக்கு என்ன வேண்டுமோ கேளுங்கள் குழந்தை அப்படிதான் சொல்வாரு. அப்போ கேளுங்கள் தரப்படும், தட்டுங்கள் திறக்கப்படும் ஒரு வாசகமே இருக்கு. அதன்படி தான் எல்லா கடவுளுமே, கடவுள் ஒருவர் தான், எல்லாருக்குமே அது ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது அது உண்மையான ஒரு வாசகமே சொல்லலாம். யாரையுமே பகவான் கைவிட்டதில்லை. ஓம் சாந்தி. அவருடைய அரவணைப்பால் தான் நாம வளர்ந்துட்டு இருக்கோம். அதனால எப்பொழுதுமே நம்ம பகவான் கையை விடக்கூடாது. அதனால நம்ம நேசிக்கிறோம், அந்த அளவுக்கு நேசிக்கிற அளவுக்கு பகவான் நமக்கு நிறைய கொடுத்துக்கிட்டே இருப்பாரு. நம்ம யாருமே விடக்கூடாதுன்ற மாதிரி அவருக்கு எண்ணம். நாம பகவானை எப்பொழுதுமே மறக்காம இருக்கணும். அவர் நினைவில் இருக்கும் பொழுது எல்லாமே நமக்கு நம்பிக்கை வைக்கிறோம். அப்ப நமக்கு ஆட்டோமேட்டிக்கா எல்லாமே கிடைக்கும். அதுவே போதுமானது. பகவானின் அரவணைப்பால் நாம் பாதுகாப்பாக இருக்கிறோம் என்ற ஒரு திருப்தியோடு வாழ்கின்ற வாழ்க்கை மிக மிகவும் அன்பானதாகவே அமையும். ஓம் சாந்தி. அச்சா, ஓம் சாந்தி பாபா.